ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து ரொம்ப சுவையான ஒரு குல்ஃபி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வெரி வெரி சிம்பிள். நமக்கு இருக்கிற நான் கவு மில்க் எடுத்திருக்கேன், நீங்கள் பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு திக் பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே வந்து நான் வந்து அப்படியே பொழுதானிக்க உட்காந்து கிண்டிக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். ஓரளவு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு உள்ளே ஒரு கரண்டி போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வந்து இப்படி கலக்கி விட்டுகிட்டே இருக்கிறது. ஓகே, இல்லைனா வந்து ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு. ஸோ அதனால் இதர் பொங்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மீடியம் விட குறைச்சி கூட சிம் விட லிட்டில் பிட் ஹை வச்சுட்டு வச்சுருங்க. வச்சு இப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கலக்கி விடுங்க. எனக்கு நேரில் பார்க்கும்போது நல்லா எல்லோயிஷாக இருக்குது, பட் இங்கே வந்து இதுவாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் முந்திரி, அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா. ஓகே, உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க, இட் நாட் மஸ்ட்டு. இதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். ஓகே, விட்டுட்டு இதை வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா ஷ்ரிங்க் பண்ண வைக்கலாம். நல்லா டேஸ்டியாக வேணும், ஹெவியாக வேணும்னா நீங்கள் நல்லா பாதியாகவே குறைய விடலாம். நான் அப்படி ஒரு வாட்டி பண்ணால் டூ ஹெவியாக இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மில்க் திக்காகிறதுக்கு மாதிரி விட்டுறேன். ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஓகே, வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. மேக் ஷூர் நம்ம அந்த கடாய் மட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அப்பப்போ சைடில் இருக்கிறத எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், முன்ன பார்த்த விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி நான் அப்பப்போ வந்து வந்து கலக்கி விடுவேன். இதுக்கு வந்து நான் அந்த நம்ம ரெடிமேட் பாதாம் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம்ல மிக்ஸு, அது கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஆடை வந்தால் நல்லா வராது அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மிக்ஸ் இட் அப், ஒன்றுமே இல்லை. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணக்கூடியது தான், நான் ரொம்ப பெருசாக அழட்டிக்க மாட்டேன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் காட்டுற இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் எனி பிராண்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், திக்காகவும் வரும் நமக்கு. ஓகே, இதுவும் வந்து நாட் மஸ்ட்டு, நீங்கள் போடாமையும் பண்ணலாம், பட் நான் வந்து போடுறேன். ஓகே, இதை போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விடுங்க. நல்லா நம்ம பாதியாக வந்து சுண்ட விட்டுட்டோம்னா வந்து பாலுக்கே ஒரு நல்ல ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும் நம்ம. ஸோ தட் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணால் போதும். இல்லை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வந்து ஒரு ஒரு 100 grams அப்படி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதையும் அதில் ஆட் பண்ண போகிறேன். பாதாம் தோல் எடுங்க, எடுக்காமல் போடுங்க, இட்ஸ் அப் டு யூ. நான் அப்படியே தான் எல்லாம் போடுறேன். ஓகே, போட்டுட்டு இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வெரி வெரி டேஸ்டி. நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட், பட் இது வந்து நம்ம வீட்டில் எனக்கு பொதுவாகவே ஐஸ்கிரீம்லாம் ஐம் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப், பட் என்னோடய சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த குல்ஃபினா நான் வந்து டெய்லி கூட ஒன்று சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய மிக எளிமையான ஒரு ஐஸ்கிரீம் குல்ஃபி, நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதை இந்த மாதிரி போட்டு கலக்கிடுங்க. கலக்கிட்டு அவ்வளோதான். இப்போயே பாருங்கள், பாலை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்கும். அந்த மேலேருந்து ஐ திங்க் 1 inch குறைஞ்சி வந்திருக்கு. இப்போயும் நம்ம எடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணாலும் நீங்கள் விடுங்க. இது இப்போ நான் இனிமேல் தான் சர்க்கரைவை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ இனிப்பு இருக்குங்கிறத பொறுத்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இந்த இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பாதி ஆட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டுன்ட்டு. போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் அந்த கப்பையும் போட்டுறேன். ஓகே, 100 or 80 grams தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போட்ட சுகர் 1 liter மில்க்குக்கு. ஓகே, இது போட்டுட்டு அவ்வளோதான். இதில் போட வேண்டிய இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதனால் அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த அளவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஆனால் நேரில் பார்த்தா அப்படி எல்லோவாக இருக்குது, விதவுட் எனி கலரிங். இது மில்க் கண்டென்ஸ் ஆகாக அப்படி ஒரு திக்காக கிடைக்குது நமக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப மோல்டு வந்து எனக்கு வந்து பிளாஸ்டிக்ங்கிறதுனால வந்து நான் கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன் ஃபேன் போட்டுட்டு. ஸோ வந்து இப்போ ஆற விட்டுட்டு
கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மோல்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் போடுங்க, அதர்வைஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர், சின்ன சின்ன டம்ளர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக உங்களுக்கு டம்ளர்னால் நான் டூ மச்சாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு, அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன டம்ளர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னோடய பொண்ணை, சின்ன பொண்ணை ஆட் பண்ணுறா, எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்டிக்கை போட்டு ஒரு 8 hours வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. என்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ வந்து அதிலெல்லாம் ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டம்ளர்லேயும் போட்டு பாருங்கள். ஓகே, மோல்டு உங்ககிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதில் போடுங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு 8 hours வச்சு எடுத்தீங்கன்னா யோ குல்ஃபீஸ் ரெடி. நீங்கள் ஒரு 1 week வச்சுட்டு டெய்லி 1 or 2 அப்படி சாப்பிட்லாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒன்றுமே ஆகாது. இட் இல் பி வெரி வெரி டேஸ்டி அண்ட் ரியலி யூ வில் என்ஜாய் ஃபார் தி சம்மர். ஒரு நல்ல ஒரு டிசர்ட்னு சொல்லலாம். ஓகே, கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க, ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம இது மாதிரி நிறைய விதமான குல்ஃபியும் பண்ணலாம். இது வந்து வெரி பேசிக், இட்ஸ் வெரி வெரி டேஸ்டி அண்ட் யூ ஆல் வில் லவ் இட். ஓகே, பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் இவ ஒன்றா ஃபில் பண்ணி கவர் பண்ணி வச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் ஃபாயில் போட போகிறா. இதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன், நிறைய வந்திருக்கு. 1 liter மில்கில் வந்து 1, 2, 3, 4 அதில் வந்து ஒரு 12, இங்கே +3 15 +3 18 வந்திருக்கு குல்ஃபீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு அந்த ஒரு சின்ன சின்ன ஹோல் கத்தி வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா போதும், குல்ஃபி வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். 8 hoursில் இப்போ நைட் பண்ணி வச்சா காலையில் சாப்பிட்லாம், காலையில் பண்ணி வச்சா ஈவினிங் சாப்பிட்லாம். எடுக்கிறது ரொம்ப ஈஸி, நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு. ஓகே, இப்படியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் முன்னாடியே ஐஸ்கிரீம் வாங்கின ஸ்டிக் இருந்தது, ஸோ அதை வந்து வச்சு யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம், அது போடுறதுக்கு சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் அது மாதிரி போட்டுக்கலாம். இது கன்வீனியண்ட்டாக பாருங்கள், கொஞ்சத்துக்கு பத்தில், அதனால் நான் வந்து இந்த இதை போடுறேன். ஓகே, ஃபோர்க் மாதிரி ஸ்நாக் ஃபோர்க்ஸ் இருந்தது, அதை போட்டுட்ருக்கேன். இப்போது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஈஸி. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கடையில் வாங்கவே பிடிக்காது, நீங்கள் உங்கள் பாட்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 8 hours விட்டுருங்க. இப்போ எடுத்தாச்சு, 8 hours கழிச்சு எடுத்துருக்கோம். இது மாதிரி டீமோல்டு பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் வச்சு சைடில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் இவ்வளோ நான் ஒன்றா எடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 மட்டும் எடுத்து காட்டுறேன். ஸோ ஈஸி தான், எடுத்துட்டு இது மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். உங்களுக்கு வந்து நல்ல நட்ஸ் வெளியே தெரிஞ்சால் பிடிக்குதுன்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம், பட் எங்கள் கேர்ள்ஸ்க்கு வந்து அவ்வளோ நட்ஸ் வெளியே தெரியக்கூடாது இதுங்களுக்கு, அதனால் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்றேன். ஓகே, என்ஜாய்.